ஐயா, இதே பொன்னடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார், எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தர் கீழே இறங்கி கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்தி சொல்லி அவர் இறந்து போயிட்டார். தப்பு பண்ணது யாருங்க ஐயா? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கவுன்சிலர் விஸ்வநாதன். இதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் சூர்யா அவர்கள் எதிர்த்து பேசுறார். காவல்துறை கைது யார பண்ணாங்க? சூர்யாவை கைது பண்ணாங்க. எதிர்த்து பேசியவருக்கு கைது, ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யற சொல்லி இறந்து போனாங்கல்ல அந்த கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் மீது கைது கிடையாது. இதாங்க ஐயா தமிழகத்துல சட்டம் ஒழுங்குடைய லட்சணம் இப்படிதான் நடந்துகிட்டு, அதுவும் உங்களுடைய பின்னாடத்தில் நடந்தது. நமக்கு தெரியுங்க ஐயா, இதே திட்டக்குழு தொகுதியில சிப்காட் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வளர்ச்சி அரசு, வளர்ச்சி என்பது விவசாய நிலத்திலே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவது கிடையாது, உங்களோடு நிற்க போகின்றோம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் தரிசு நிலங்கள் இருக்கும் பொழுது அங்கே வந்து தொழிற்சாலைகள் போகாம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எங்கே எல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ, எங்கே எல்லாம் விவசாயம் செழிக்கின்றதோ அங்க எடுத்துட்டு போறாங்க. சமீபத்தில் இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது, குறிப்பாக புல்லூர் தொண்டங்குறிச்சி ஆவட்டி இந்த பகுதியில 500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்துல 3 போகம் விளையக்கூடிய நிலத்தை சிப்காட் எடுக்க வந்த பொழுது உங்களோடு நாங்கள் நின்று பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளித்து போராட்டத்தில் இறங்கினோம். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் நின்று கொண்டிருக்கின்றார், அவரும் அவருடைய தோழர்களும் December 15, 2023 இங்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடுத்து தாலுகா ஆபீஸ்ல குறிப்பாக புல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை எடுக்கக்கூடாது என்பதற்காக உங்களோடு போராடி அதை வெற்றிகரமான ஒரு இயக்கமாக கூட மாற்றி காட்டியிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. இன்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் முதல்ல எந்த கட்சியை கூப்பிடலாம் நீங்க யோசிச்சா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் லஞ்சம் இருக்கா, அதை கட்டிக்கேற்பது பாரதிய ஜனதா கட்சி. வெல்லும் சனநாயகம் என்கின்ற மாநாடு போட்டு துதிபாடக்கூடிய மாநாடாக அண்ணன் திருமாவளவன் அமைச்சிருக்கிறாங்க, ஆனா சனநாயகத்தை பத்தி உண்மையாக பேசக்கூடிய ஒரு கட்சினா பாரதிய ஜனதா கட்சி. ஜாதி அரசியல் செய்யக்கூடாது, வளர்ச்சி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. காரணங்க ஐயா, 10 ஆண்டுகளாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றோம். மோடி ஐயாவுடைய ஆட்சியில 10 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கின்றோம், சொன்னதை செய்திருக்கின்றோம். நம்முடைய தேர்தல் இருக்கிற என்னவெல்லாம் சொல்லியிருக்கோம் ஐயா, எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். அதனால்தான் உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் ஐயா, இந்த பகுதி வளரும், இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது ஐயா, இந்த தொழிற்சாலைகள் இங்க வரணும் ஐயா, தரிசு நிலங்கள் இருக்கு, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் வரணும், ஏழைகள் என்போது அந்த பகுதியிலே இருக்கக்கூடாது, கோவிலை வைத்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை நம்மால் ஈட்ட முடியும். அதையெல்லாம் நடத்தி காட்டுவதற்கு ஒரு முறை உங்களுடைய நம்பிக்கை, ஒரு முறை உங்களுடைய வாக்கு, உங்களுடைய ஒத்தை ஓட்டு 2024 பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யாத்திரைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய தலைவர்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நான் பேசுறேன் ஐயா, நன்றி சொல்லணும். குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல நிறுத்தி இந்த யாத்திரை மிக அற்புதமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த அண்ணன் மருதை அவர்கள் மாவட்ட தலைவர்கள் நன்றியை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணை தலைவர் பெரிய அரசியல் பாரம்பரியம் இருந்து அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து ஏழை மக்களுக்காக பாடுபடக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் மாநில செயலராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ராக்கெட் வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. சகோதரர் அவர்களுக்கு நன்றிகளந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பட்டியலணியினுடைய மாநில தலைவராக இருந்து திட்டக்குடியிலே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 67,000 பேர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். 62,000 வாக்காளர்கள் அண்ணன் தடா பெரியசாமியின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தீர்கள். எங்களுக்கு தெரியுங்க ஐயா, தடா பெரியசாமி அண்ணா உங்களுக்காக பாடுபடுறார். இன்னைக்கு ஏழை மக்களுக்காக பேசினா அவங்க வீட்டுல வந்து கலந்துக்கிட்டீமான், அவருடைய காரு கண்ணாடி உடைப்பாங்க, அவரை அச்சுறுத்துவாங்க, அதையெல்லாம் தாண்டி கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் நினைக்கக்கூடிய உண்மையான சமூகம் இது இந்த மண்ணில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் மட்டும்தான் கிடைக்கும், நடக்கும் என்பதை முழுமையாக நம்பி உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் தடா பெரியசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, திட்டக்குழு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்கள் நம்மோடு கொண்டிருக்கின்றார்கள்.
அவருடைய கடுமையான உழைப்புக்கு இந்த நேரத்திலே பாராட்டி மிக அற்புதமாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் வெங்கடாபதி அவர்கள் அப்போ நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ரங்கராஜன் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் தாமரை மணிகண்டன் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் பொன் குளஞ்சி அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் ஐயப்பன் ரவி அவர்கள், மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள், விமலாசிரியன் அவர்கள், மாநில பொதுக்குழு நரேந்திரன் அவர்கள், ஆவட்டி கணேசன் நன்றியை தெரிவித்து குறிப்பாக ரங்கராஜன் அவர்களுக்கு அவர் நன்றிகளை தெரிவிப்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இந்த பகுதியிலே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மிக கடுமையாக பாடுபடக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் நடராஜன் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் எழிலரசர் எழிலரசர் நின்று கொண்டிருக்கின்றார். மிக அமைதியாக அடக்கமாக ஒரு தொண்டனாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதும் பாடுபடக்கூடிய அண்ணன் எழிலரசர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அவருடைய உத்வேகம் இன்னும் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் வைத்து நம்முடைய ஓபிசி அணியினுடைய மாவட்ட தலைவர் கஜேந்திர சிங் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து மிக கடுமையாக பாடுபட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அண்ணன் காமராஜ் அவர்கள், அண்ணன் பூமிநாதன் அவர்கள், அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் சசிகுமார் அவர்கள் நன்றியை தெரிவித்து சகோதரர் ராஜா உடையார் அவர்கள் எப்பொழுதும் கூட மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏழை மக்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான தலைவர் ராஜா உடையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து நேரம் ஆகியிருந்தாலும் கூட பொருட்படுத்தாமல் எங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இல்லத்தரசிகளே, குழந்தைகளே, இளைஞர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களே, பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றீர்கள். உங்கள் நம்பிக்கை பொய்த்து போகாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் கனவு காண்கின்ற சமுதாயத்தை படைத்து உங்களுக்கு அளிப்பார் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு அளித்து மறந்து விடாதீர்கள், மறந்து விழுந்து விடாதீர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இளைஞரை நம்பிக்கிட்டு செல்கின்ற ஒரு இளைஞரும் 100 வாக்காளர்களை, 100 புதிய வாக்காளர்களை நீங்கள் வாக்குச்சாவடி கொண்டு வரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க நீங்க சொல்லணும். இளைஞர்கள் வீடு வீடாக ஏறி பாரத பிரதமருடைய சாதனையை பேச வேண்டும். காரணம், வளர்ந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய பயனாளிகளாக இருக்கும்போது நம்முடைய இளைஞர் பட்டாளம் எங்கிருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், உங்களுடைய குலத்தை நல்ல ஒரு நாட்டிலே வளர வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அன்பான வேண்டுகோளை வைத்து எங்கிருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் பெரியவர்கள் நிற்கிறார். இத்தனை காலம் யாராருக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க, ஆனா இந்த முறை நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்று கட்சி நண்பர்களும் இங்கே இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மோடி 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 மட்டும்தான். 2024 மோடிக்காக நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மாவட்ட தலைமைக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.